பிரான்சில் உள்ளிருப்பு காலத்தில் வழங்கப்படும் 3 பயண சான்றிதழ்கள். பிரான்சில் சுமார் 5 மாதங்களின் பின்னர் மீண்டும் உள்ளிருப்பு நடைமுறைக்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. அக்டோபர் 30 திகதியில் இருந்து எதிர்வரும் டிசம்பர் 1 திகதி வரை இந்த உள்ளிருப்பு நடைமுறையில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இம்முறைக்கான உள்ளிருப்பு காலத்தில் வெளியில் பயணிக்க 3 வித அனுமதி சான்றிதழ் அரசு தரப்பில் வழங்கப்பட்டுள்ளது. இதில் 2 சான்றிதழ்கள் நிரந்தரமாக வழங்கப்பட உள்ளன. 1 வேலைத்தளங்களுக்கு செல்வதற்கான அனுமதி சான்றிதழ், தினமும் 1 எனும் கணக்கில் இல்லாமல் உள்ளிருப்பு காலம் முழுவதுக்கும் 1 சான்றிதழாக இது அமையும். 2வது பாடசாலைக்கு செல்வதற்குரிய சான்றிதழ் அல்லது பாடசாலைகளுக்கு மாணவர்களை அழைத்து செல்வதற்குரிய சான்றிதழ்கள். மாணவர்கள் இந்த சான்றிதழ் மூலம் பாடசாலைகளில் பெற்றுக்கொள்ள முடியும். மாணவர்கள் இந்த சான்றிதழை பாடசாலைகள் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். 3வது விதிவிலக்கான சான்றிதழ்கள், மேலிரண்டு பிரிவினரை தவிர்த்து தேவைப்படும் போது மாத்திரமே பயன்படுத்தக்கூடிய சான்றிதழ்களும் தற்போது கிடைக்கின்றன. இந்த சான்றிதழ் 1 மணி நேரம் மாத்திரமே பயன்பாட்டில் இருக்கும். கடைகளுக்கு செல்லவும், அன்புக்குரியவர்களை சென்று பார்வையிடுவதற்கும், முதியோர் ஓய்வு இல்லங்களில் உள்ளவர்களை சென்று பார்ப்பதற்கும், மருத்துவமனை முன்பதிவுகள் அல்லது நடைப்பயணம் போன்றவற்றிற்கும் இதனை பயன்படுத்த முடியும். தவிர இந்த சான்றிதழ் உங்கள் வீட்டில் இருந்து 1 கிலோமீட்டர் சுற்றுவட்டத்திற்குள் மாத்திரமே பயன்படுத்த முடியும். அனைத்து சான்றிதழ்களும் உள்துறை அமைச்சகத்தின் இணையதளத்தில் தரவிறக்கத்திற்கு உள்ளன.